ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கொக்கோரக்கோ தமிழா. நம்ம போன வீடியோ பார்த்துட்டு ஆங்கிரி பேர்டு அப்படின்ற ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, சண்டை சேவல் எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்னு. அவருக்காண்டி தான் மெயினாக இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம போடுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சண்டை சேவல் வாங்குகிறோம் அப்படின்னா முதல் விஷயம் சந்தையில் போய் வாங்குகிற வழக்கத்தை வந்து விட்டுருங்க. ஒரு சேவல் சந்தைக்கு வருது அப்படின்னா, ஒரு சண்டை சேவல் சந்தைக்கு வருது அப்படின்னா கண்டிப்பான முறையில் அது வந்து அடிபட்டிருக்கும், இல்லாட்டி அது யூஸ்லெஸ், அவ்வளோதான். அது வாங்குறது வேஸ்ட்டு. ஒரு விஷயம், யார் ஒருத்தவங்க ப்ரீட் பண்ணுறாங்களோ, சண்டைக்கு விட்டுட்டு இருக்காங்களோ, அவங்ககிட்ட போய் வாங்குங்க. அவங்ககிட்ட வாங்குறது தான் அவங்களுக்கு முழுக்க முழுக்க நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். சரி, இப்போ எப்படி பார்த்து வாங்குறதுன்றதை இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கோழி வாங்க சண்டை சேவல் வாங்க போகிறோம் அப்படின்னா அதோடைய அமைப்பை வந்து பார்த்து வாங்கணும். கேள்விப்படுவா, சண்டை சேவல் பார்த்திங்கன்னா மற்ற சேவல்களை விட நல்ல ஹைட்டாக இருக்கும். நார்மலாக இப்போ வந்து 15-16 inch ஹைட் உள்ள சேவல் வாங்குறது வந்து நல்லது. ஏன்னா அது வந்து கழுத்து வந்து ரொம்ப லென்த்தாகவும் இருக்காது, ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்காது. ஏன் கழுத்தை பார்த்து வாங்குகிறோம் அப்படின்னா, அது களத்தில் நிற்கும் போது ஜமீன் ஆகாமல் இருக்கும். தலையை தொங்க போட்டுச்சுன்னா ரொம்ப லாங்காக இருந்துச்சு அப்படின்னா அதோடைய தலை வந்து தரையை தொட்டுரும். அப்புறம் ஜமீனாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம சேவலை வந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க. ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாலுமே ரொம்ப பிரச்சனை, ஈஸியாக அடி வாங்கிடும். ஸோ மீடியம் சைஸ் உள்ள கழுத்தாக பார்த்து வாங்கணும். ரெண்டாவது அப்படின்னு பார்த்தோம்னா கால் அமைப்பு பார்க்கணும். கால் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலில் வந்து நிறையா இருக்குது. மஞ்சக்கால் இருக்குது, வெள்ளை இருக்குது, பச்சை கருப்பு நாலு இருக்குது. இதில் சண்டைக்கு ஏற்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு காலும் பச்சை காலும் தான் சண்டைக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது. இது அடிக்குமா அடிக்காதா அப்படின்னு கேட்டால் இதுவும் அடிக்கும். ஆனால் பரவாயில்ல உள்ள பேச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டை சேவலில் வந்து கருப்பு காலும் பச்சை காலும் தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கவுல் இருக்கு இல்லையா, கவுல்ன்றது அழகு, வேறு ஒன்றும் இல்லை தான். இந்த அழகு இருக்கு இல்லையா, அதை பார்த்து வாங்கணும். அழகுலையுமே பார்த்தீங்கன்னா கருப்பு கவுல், வெள்ளைக்கவுல், மஞ்சக்கவுல், மச்சக்கவுல் அப்படின்னு நாலு சொல்லுவாங்க. இது ஃபுல் பிளாக்காக இருக்கிறது வந்து கருப்பு கவுல், ஃபுல் ஒயிட்டாக இருக்கிறது வந்து வெள்ளைக்கவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சளாக இருக்கிறது வந்து மஞ்சள் கவுல், இது மச்சக்கவுல். அதாவது மஞ்சளும் கருப்பும் கலந்துருக்கும், இல்லாட்டி கருப்பு வெள்ளையும் கலந்துருக்கிறது வந்து மச்சக்கவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து கால் கவுல் பற்றி பார்த்தோம். மூணாவது பாடியை பற்றி பார்க்க போகிறோம். பாடியை வந்து மூணாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபிட், செகண்ட் ஃபிட், தேர்ட் ஃபிட் அப்படின்னு மூணு ஃபிட்டாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வெயிட் வச்சு தான் ஃபிட்ன்றது சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபிட்ன்றது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 kg வரையும் இருக்கும். செகண்ட் ஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-4 kg வரையும் இருக்கும். தேர்ட் ஃபிட் வந்து 4-7 kg வரையும் இருக்கும். ஸோ இந்த மூணு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன இது பட்டா, அது ஈஸியாக வந்து அடி வாங்கிடும். செகண்ட் ஃபிட்ன்றது நார்மல், நல்லா அடிக்கும், பலமான அடி கொடுக்கும் காலால் அடிக்கும் போது. தேர்ட் ஃபிட்ன்றது வந்து இப்போ தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை, ரொம்ப ரேரு. அதோட அடி வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ அதை பார்த்து தான் வாங்கணும். ஃபர்ஸ்ட் ஃபிட், செகண்ட் ஃபிட், தேர்ட் ஃபிட்டில் நார்மலாக கிடைக்கிறது வந்து செகண்ட் ஃபிட் தான் இப்போ எல்லாத்துமே கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஃபிட்ன்றது வந்து குஞ்சு பட்டா, இப்போ நம்ம கையில் வச்சிருக்கோம் இல்லையா, இது வந்து குஞ்சு, இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபிட். இது பார்த்தீங்க அப்படின்னா இதோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 1.5 தான் இருக்கு, நியர்லி 2 kg தான் இருக்கு. இது 2.5 வந்துச்சுன்னா இது செகண்ட் ஃபிட் ஆயிரும். இது வந்து ஈஸியாக சண்டைக்கு தயாராக இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தோம் கழுத்தை பத்தி. இது பாத்தீங்கன்னா நார்மலான கழுத்தோட அளவு, ரொம்ப நீளமும் கிடையாது கழுத்து, ரொம்ப ஷார்ட்டும் கிடையாது. இதையும் பாத்துங்க. அடுத்து சண்டை சேவல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா ரெக்க இருக்குங்க இல்லையா, இது பறந்து அடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து நார்மலா பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சண்டை சேவல் அப்படின்னா அதுக்கு வந்து 24 இறகுகள் இருக்கணும் ஒரு பக்கத்துக்கு. இதுல பாத்தீங்கன்னா 24 இறகுகள் இருக்கும், ஒரே ஷேப்பா இருக்கணும். ஒரே ஷேப்பா இருந்தால்தான் அது பறக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா பறந்து அடிக்க முடியும். ஹை ஃப்ளையர் சண்டைன்னு சொல்லுவாங்க. ஹை ஃப்ளையர் சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி வாழை பிடிச்சி தட்டி விட்டோம் அப்படின்னா அது எதிரி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சேவல் வந்து தயாராகிடும், பறக்க தயாராகி அடிச்சிடும். அதுக்கு தான் பார்க்கணும். அடுத்த விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது நல்ல தரமான சண்டை சேவல் கிடையாலும் வால் இருக்குங்க இல்லையா. இது நம்ம வச்சுக்கிறது பட்டா சின்ன வால். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வால் வந்து ரொம்ப நீளமாகவும் வரும், மயில் வால்னு சொல்லுவாங்க, ரொம்ப நீளமாக இருக்கும். அதே சமயம் சில கொஞ்சம் ஷார்ட்டாகவும் இருக்கும். இந்த வால் பிடிக்கிறோம் இல்லையா, இந்த கணம் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம கைக்குள்ளே அடங்கக்கூடாது. செகண்ட் ஃபிட் பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம கைக்குள்ளே அடங்கவே அடங்காது. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா சேவல் வந்து நல்ல உடற்கட்டை கூட நல்ல தரமான சேவல்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இதை பார்த்து வாங்கலாம். அடுத்து நம்ம பார்த்தோம்னா காலில் முள் இருக்குல்லையா, இது நல்லா பாருங்கள். இப்போ தான் முள் முளைக்க ஆரம்பிக்குது நம்ம சேவலுக்கு. ஓ ஓ இருக்கு இல்லையா, இந்த முள் ஒரு சில நல்ல தரமான லைனேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா அதோடைய முள் பார்த்தீங்கன்னா ஃபாதர் மதர்லாம் நல்லா இருந்தால் முள் நல்லா வேகமாக வளர்ச்சி நல்ல வளர்ச்சி இருக்கும் அதுக்கு. அதே மாதிரி நல்ல முள் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப சீவி விட்டு ஷார்ப் பண்ணுவாங்க. கத்திக்கல் கட்டுறதுக்கு தான் அதில் அங்கே தான் கட்டுவாங்க, இல்லை நார்மலாக சண்டைக்கு விடுறாங்க அப்படின்னா முள்ளாலாம் அது ஃபஸ்ட்டு அடிக்கும், நல்லா அதை சீச்சு விடுவாங்க. அந்த முள்ளெல்லாம் நிறையா வெரைட்டி இருக்குது.
அதை பொறுத்து தான் சண்டை சேவலோட சண்டை திறனும் மாறுபடும். அடுத்து சண்டை சேவல முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டை. ரொம்ப பெரிய கொண்டை இருக்குது அப்படின்னா சண்டை போடும்போது கண்ணை மறைச்சிரும். மேக்ஸிமம் வளர்க்குறவங்க பார்த்தீங்க அப்படின்னா கொண்டையை அறுத்து விட்டுருவாங்க. இது பார்த்தீங்கன்னா இதோட கொண்டை அளவே தான், இது வந்து மத்திப்பூ கொண்டைன்னு சொல்லுவாங்க. இதோட கொண்டையை அவ்வளோ வரும். கத்திப்பூ கொண்டைன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், கண்ணை மறைக்கிற அளவு இருக்கும். அதை வந்து மேக்ஸிமம் ப்ரீட் பண்ணுறவங்க வந்து கட் பண்ணியே விட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா சண்டையில் போகும்போது ஒரு கண்ணு தெரியாத பட்சத்தில் ஆப்போனண்ட் சேவல் அடிக்கும் போது ஈஸியாக அடி வாங்கிடும். நம்ம சேவல் ஈஸியாக பலகீனமாகி தோக்குறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம சேவல் வாங்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டஃப்னி பார்த்து வாங்கணும். டஃப்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எப்படி சொல்லி ட்ரையல் பார்த்து வாங்குறது தான் டஃப்னின்னு சொல்லுவாங்க. ட்ரையலில் வந்து பார்க்கணும் நம்ம சேவல் அடிக்குதா, களத்தில் நிற்கிதா, எவ்வளோ நேரம் நிற்குது, ஆப்போனண்ட் சேவல் எப்படி இருக்குது, அது எல்லாமே பார்க்கணும். இப்போ நம்மகிட்ட டஃப்னி இல்லை, இது வந்து இப்போ தான் குஞ்சு பட்டா சண்டை போகலை அப்படின்னா இந்த சேவலோட தகப்பன் சேவலை பார்க்கணும். இல்லை அதுவும் சண்டையே போடலை, வெறும் ப்ரீடிங் பர்பஸ் தான் வச்சுருக்காங்க அப்படின்னா அதோட தகப்பனை பார்ப்பாங்க. இந்த மூணு தலைமுறையில் பார்க்கும்போது அதோட ஃபைட்டிங் லைனேஜை வச்சு தான் சேவலை வந்து சூஸ் பண்ணுவாங்க. எப்படி அடிக்குது, என்ன பண்ணுது, என்னன்றது வந்து அவங்களோட பிளட் லைனில் இருக்கணும். அதை பொறுத்து தான் சண்டை சேவலோட சண்டை திறன் வந்து மாறுபடும். இப்போ இந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து செதில் கால்னு சொல்லுவாங்க. இந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும், அடி வந்து ரொம்ப பலமாக இருக்கும், எதிரியை வந்து ஈஸியாக தாக்கிடும். அடிக்கிற அடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மற்ற சேவல் வந்துட்டு ஒரு 10 அடி அடிக்கிறது, இந்த மாதிரி கால் உள்ள சேவல் வந்து ஒரு 5 அடி அடித்தா போதும் களத்தில். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் இந்த செதில் செதிலாக இருக்கு இல்லையா. இதெல்லாம் ரொம்ப ரேர், எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது. இப்போ நமக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் போட்டிருக்கோம், இதே மாதிரி செதிலோட வருதா என்னன்னு நமக்கே தெரியாது. ஏன்னா நம்மளோட தாய்க்கோழியும் பார்த்தீங்கன்னா அதே சண்டை ரகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மகிட்ட கிடைக்கும். நம்ம போட்டிருக்கோம், குஞ்சு வந்துச்சுன்னா கண்டிப்பாக காட்டும். இதே மாதிரி செதில் வந்துச்சுன்னா காட்டேன் நான் உங்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போன தடவை ஒருத்தவங்க கேட்டாங்க சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதையே நம்ம கண்டென்ட் எடுத்து நம்ம வீடியோ அறுத்திடும் அறுவடை சின்னதால் செருக்கை துடை திசை எட்டும் நம் சேர்ப்போம் கூட்டமே பறந்தோடிடும் வாட்டமே இது சரி திறம் படைத்திடும் கரும்படை எழுந்தால் நொறுங்கும் தடை உயிர் விட்டும் நம்